இன்னைக்கு கேபிள் செயின் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது சாதாரண செயின் ஸ்டிச் மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு அடியிலேருந்து ஊசி எடுங்க. இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு பண்ற மாதிரியே பக்கத்திலே குத்தி வெளியில எடுங்க. நூலை வந்து லெஃப்ட் சைட் வழியா ஊசிக்கு அடியில கொண்டு வாங்க. இது வந்து ஆர்டினரி செயின் ஸ்டிச். இப்போ கேபிள் செயின் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னா இந்த நூலை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கணும் ஊசிக்கு அடியில. இப்ப நூல் வந்து ஊசிக்கு லெப்ட் சைடு வந்துருச்சு. பக்கத்திலே குத்தி மறுபடியும் ஊசியை வெளியில எடுங்க. லெப்ட் சைடு வந்த நூலை வந்து ஊசிக்கு அடியில கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வாங்க. இப்ப ஃபார்ம் ஆகுறது வந்து கேபிள் செயின் ஸ்டிச். ஒரு ரோல் போதும். அதை சுத்தி நாட் போடுற மாதிரிலாம் ரெண்டு ரோல்லாம் சுத்தாதீங்க, ஒரு ரோல். அது நூல் வந்து லெஃப்ட் சைடு வரணும். இந்த கேப் வந்து ஈக்குவலா இருந்தா பார்க்க அழகா இருக்கும். எல்லா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சுமே வந்து நீங்க பழகினீங்கன்னா அப்புறம் வேகமா போட வந்துடும். இந்த மாதிரி கையில நீங்க நூலை பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சுத்துறதுக்கு ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரோல் பண்ண உடனே பக்கத்திலே குத்தணும், அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நூலை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறது. இப்போ அதே நூலை அடியில கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி பாலம் பாலமா சேரும், பார்க்க அழகா இருக்கும். இவ்வளவுதாங்க கேபிள் செயின் ஸ்டிச். நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்ததான்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.